வணக்கம். மை பர்சனல் ஃபைனான்ஸ் யூடியூப் சேனலுக்கு வந்து வருகை புரிந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம வந்து ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிப்பட்ட அது சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மியூச்சுவல் ஃபண்ட். நம்ம இப்போ கடந்த சில ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ டிவியில் பேப்பரில் எல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சுது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டோட என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ குறிப்பாக அதிகமாக வந்து டிவிலேயும் நியூஸ் பேப்பர்லேயும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து யாருக்கு சிறந்தது, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சீரியஸ் ஆஃப் வீடியோஸாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சிறந்த முதலீட்டுக்கான ஒரு ப்ராடக்ட். இப்போ என்னால் வந்து டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியலை, ஆனால் எனக்கு பேங்க்கில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க, எனக்கும் வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், பட் எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, எனக்கு அதை பற்றின புரிதல் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற தொகை, முதலீடு பண்ணக்கூடிய தொகை வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறமா வந்து அது மிகச்சிறந்த வளர்ச்சியையும் மிகச்சிறந்த ப்ராஃபிட்டையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நேரடியாக முதலீடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பவங்களுக்கு மட்டும் இல்லை, யார் வேணாலும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, அதே மாதிரி வந்து லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இல்லை. குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பார்த்துருப்பீங்க எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அது விஷயமாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதோடய ஹிஸ்ட்ரி என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் வந்து நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனையோட மியூச்சுவல் ஃபண்டில் நம்மளோட முதலீட்டை ஆரம்பிக்கலாம், நாளைக்கே ஆரம்பிக்க முடியும். அவ்வளோதான், மிக ரொம்ப 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 சிம்பிள். சரிங்க, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது 1980-90 வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்தாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போயாச்சதுன்னா, இந்த குளோபலைசேஷன், டைவர்சிஃபிகேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாமே வந்து 1991 வந்து இந்தியாவோட பொருளாதாரத்தையே வந்து ஒரு பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வந்தாங்களோ கொண்டு வந்தாங்க. அந்த சூழ்நிலைகளில் மியூச்சுவல் ஃபண்டோட க்ரோத் வந்து இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய லெவலில் வளர ஆரம்பித்தது. சரி, முதல்ல நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எங்கே ஆரம்பித்தாங்க, எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஆண்டுகள் பின்னோக்கி போனோம் அப்படின்னா, 1822 நெதர்லாண்டில் க்ளோஸ்ட் எண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆரம்பித்தாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 2 கேட்டகரி இருக்குது, ஓப்பன் எண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், க்ளோஸ் எண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். அப்படின்னா என்னங்கிறத வந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து க்ளோஸ்ட் எண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் 1822 வந்து ஆரம்பித்தாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் நாளில் அப்படியே என்ன ஆரம்பிச்சதுன்னா, கிரேட் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்தது. இப்போ தற்காலத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய மாடர்ன் மியூச்சுவல் ஃபண்ட் 1920 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டு 1930 வந்து வெளியில் பரவலாக தெரிய ஆரம்பித்தது. குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட், ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் பரவலாக தெரிய ஆரம்பித்தது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்ட், க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்ட்ங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். இப்போது 1930 வந்து வெளி உலகத்துக்கு எல்லாருக்குமே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பித்தது. இந்த மியூச்சுவல் ஃபண்டோட க்ரோத், அதோட வளர்ச்சியை வந்து நம்ம வந்து 6 ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம்.
ஆறு ஃபேஸாக பார்க்க போகிறோம். எப்போது அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா 1964 இன்னி வரைக்கும் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் 60 வருஷத்துக்கான அதோட வளர்ச்சி எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஆறு ஃபேஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1964 1987 வரைக்கும் அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவில் முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மூலமாக 1964 ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கப்பட்டது. சரி, 64 ஆரம்பித்தாங்க, பட் அதோட க்ரோத் எப்படி இருந்துச்சுது? 64 வரைக்கும் யூடிஐ அப்படிங்கிறது வந்து ஒரு மோனோபோலியாக இருந்தாங்க, வேறு காம்படிஷன் யாருமே கிடையாது, அவங்க மட்டும் தனியாக தான் இருந்தாங்க, எந்த விதமான ஒரு காம்படிஷனும் இல்லாமல் அவங்க மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபேஸ் டூவில் 1987 வரை பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. 1987 எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் முதலாக பப்ளிக் செக்டர் ஸ்கீமில் உள்ளே வர்றாங்க. நவம்பர் 1987 ஆரம்பித்தாங்க. 1993 தான் ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் அப்ரூவல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாருக்குமே வந்து பர்மிஷன் கொடுத்து ஓகே நீங்களும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஏஎம்சி அப்படிங்கிறது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்ரூவல் எப்போ கொடுத்தாங்க? 1993 முதல்ல இந்தியாவில் வந்த ப்ரைவேட் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோத்தாரி பயோனியர் 1993 ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1993 வரைக்கும் நம்மக்கிட்ட யூடிஐன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருந்தாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. 1993 வந்து கோத்தாரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பித்தாச்சு. இவங்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு அசோசியேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆம்ஃபி அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. ஆம்ஃபி அப்படிங்கிறது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து 1996 வரைக்கும் உண்டான வளர்ச்சி. இந்த 96 அப்புறம்தான் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரீதமாக இருந்துச்சுது. நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருந்துச்சுது. எப்படின்னு பார்க்கலாம். 1996 செபியோட ரெகுலேஷன்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. செபின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தரைசேஷன் பாடி. அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கும் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த ரெகுலேஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா அதிவேகமாக இருந்துச்சுது. 1999 மியூச்சுவல் ஃபண்ட் பிளான்ஸ்க்கு ஆர் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்க்கு கொடுக்கப்பட்டு வந்த டிவிடெண்டை வந்து டேக்ஸ் ஃப்ரீ பண்ணாங்க. உங்களுக்கு டிவிடெண்ட் வருது அப்படின்னா அந்த டிவிடெண்ட்க்கு வந்து நீங்கள் எதுவும் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாலிசி 1999 கொண்டு வந்தாங்க. சரி, அதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? செபி ஆம்ஃபி ரெண்டு பேரும் சேர்ந்து இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம், முதலீட்டாளர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள் வந்து நிறைய நடத்த ஆரம்பித்தாங்க. செமினார்ஸ் மாதிரி நிறைய நடத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆச்சுது அப்படின்னா முதலீட்டாளர்களுக்கு வந்து மேலும் நம்பிக்கை ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. ஏன்னா ரெண்டு ரெகுலேட்டரி பாடிஸ், செபியாக இருக்கட்டும் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கான அசோசியேஷனாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறது மூலமாக இந்த தகவல் வந்து நிறைய முதலீட்டாளர்களுக்கு போய் சேர்ந்தது, ஒரு சாதாரண மனுஷன் அளவில் போய் சேர்ந்தது. அதனால் மக்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பணத்தை முதலீடு செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபேஸ் 5 அப்படின்னு பார்த்தோம்னா 1999 வரைக்கும் உள்ள அந்த 5 வருஷ பீரியட். இந்த 5 வருஷ பீரியடில் தான் பிப்ரவரி 2003 யூடிஐ யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எல்லாரையுமே வந்து இண்டஸ்ட்ரி வைடாக அக்செப்ட் பண்ணுறது மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பாலிசி மூலமாக நமக்கு மியூச்சுவல் ஃபண்டில் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாண்ட் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட்ஸ், இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஃபண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் ரொம்ப விவரமாக நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த பாண்ட் ஃபண்ட்ஸும் லிக்விட் ஃபண்ட்ஸுமே வந்து ரொம்ப அதிவேகமான வளர்ச்சியை வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய ஃபேஸ் 6 2004 அப்புறமா இன்னி வரைக்கும் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 17 வருட காலம். இந்த 17 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ப்ரைவேட் ஃபண்ட் ஹவுசஸ், அதைத்தான் வந்து ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் நிறைய இந்தியாவில் வர ஆரம்பித்தாங்க. 2005 மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட மொத்த மதிப்பு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 1.5 லட்சம் கோடியாக இருந்துச்சு 2005. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட மதிப்பு கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 43 ஏஎம்சிஸ் இருக்காங்க இந்தியாவில். இந்த 43 ஏஎம்சிஸோட சொத்து மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா 500,000,000,000 கோடிகள் இருக்குது. இந்த 500,000,000,000 கோடிகள் வந்து பணம் முதலீடு பண்ணுறாங்க, யார் பொதுமக்கள் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பொதுமக்களோட நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமாக இருந்திருக்காங்க, நம்பிக்கையை காப்பாற்றிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இது வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஹிஸ்ட்ரி. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கு அதோட நோக்கம் என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டில் வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த பலதரப்பட்ட மக்களோட மிக முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு குழந்தையோட படிப்புக்காக இருக்கலாம், இல்லை என்ன குழந்தையோட திருமணத்துக்காக இருக்கலாம், சொந்த வீடுக்காக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிக்கோளோடு தான் வந்து முதலீடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நோக்கத்திற்காக மக்கள் ரெண்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று மணி மார்க்கெட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கேபிட்டல் மார்க்கெட்டாக இருக்கும். இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும், அதே நேரம் நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். இதை ஒரு ஒரு குறிக்கோளை கொண்டு வரணும், இதை வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சரி, இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள், எப்படி சொல்கிறோன்னா முதலீடு செய்வதற்கான ஒரு வாகனம் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி டீட்டெயில் தான் நம்ம பார்க்கலாம். இதை வந்து ஒரு ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிறது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு வச்சுக்கிறேன். இப்போ என்னோடய குறிக்கோள் வந்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு 10 வருஷத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், சரிங்களா? இதுதான் என்னோட குறிக்கோள். இந்த குறிக்கோளை மனசில் வச்சு நான் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிறது மாதிரி ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ நான் சென்னையிலிருந்து திருச்சி போகணும். ஸோ இதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2-வீலரில் போகலாம், இல்லைன்னா நான் காரில் போகலாம். இது ரெண்டுமே வந்து பண்ணுறதாக இருந்தாச்சுது அப்படின்னா அதுக்குண்டான செலவுகள் அனைத்தும் எங்கிட்டே தான் இருக்கணும். ஐ மீன் நான் தான் ஃபுல்லாக செலவு பண்ணணும். அதுக்கான பெட்ரோல் செலவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கான நான் டிரைவர் போட்டு போகிறதா இருந்தால் அதுக்கான செலவுகள் எல்லாத்தையுமே வந்து நான் தான் பார்த்துக்கணும். இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கணும், செலவு அதிகம், ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரிஸ்க்கும் அதிகம். என்ன காரணம், இப்போ நானே ஓட்டிகிட்டு போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த பயணத்திற்கு தேவையான செலவு, பெட்ரோல் செலவாக இருக்கட்டும், இல்லைன்னா டோல்கேட் ஃபீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் ஒருத்தனே வந்து செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். ரெண்டாவது பார்த்தோம்னா, நான் வந்து அவ்வளோ தூரம் கடந்து போகும்போது வந்து என்னோடய கவனங்கள் சிதறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா யாராக இருந்தாலுமே ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வண்டி ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், கவனம் சித்தறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து முதல் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் என்கிட்ட இருக்கிறது. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சிக்கு போகக்கூடிய ஒரு வாகனத்தில் என்னால் போக முடியும், அது பஸ்ஸாக இருக்கலாம் இல்லைன்னு ட்ரெயினாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த வாகனம், இந்த பஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 50 பேர் வந்து திருச்சிக்கு போகணும்னு ஒரு முடிவில் பஸ்ஸில் ஏறுறாங்க. இப்போ அந்த 50 பேரில் யாராவது ஒருத்தர் வண்டி ஓட்ட போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு டிரைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த தொழிலை செய்வதற்கு அந்த டிரைவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்மளை பாதுகாப்பாக சென்னையிலேருந்து திருச்சிக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறார். இப்போது இந்த 50 பேரும் சேர்ந்து ஒரு பஸ்ஸில் போகிறதுனால என்ன ஆகும்னா, அந்த தூரத்திற்கான பயணத்தை கடப்பதற்கான செலவுகள் வந்து பகிரப்படுகிறது, நாங்கள் டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபியூவலுக்கு உண்டான காஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா டோல்கேட்டுக்கு பே பண்ணக்கூடிய காஸ்ட்டாக இருக்கலாம், இது வந்து என்ன பண்ணிக்க போகிறோம்னா டிவைட் பண்ணிக்க போகிறோம்.
இது பஸ் இல்லை எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னா ட்ரெயினில் போகலாம். ட்ரெயின்லேயும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ஒரு வெஹிக்கிளில் போகிறாங்க, ஒரு ஒரு வாகனத்தில் சென்னையிலேருந்து திருச்சியை நோக்கி போகிறாங்க. ஸோ அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து நான் ட்ரெயினில் போகிறேன். நான் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறமா நான் வண்டி ஓட்ட போகிறேன்னா கிடையாது, நான் எனக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சீட்டில் போய் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட போகிறேன். அந்த நான் இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே நான் பாதுகாப்பாக இறங்க போகிறேன். எனக்கு எந்த டயர்டோ இல்லை அதிபயங்கரமான செலவுகளோ இருக்க போகிறதில்ல. இது ரெண்டாவது வாகனம். இந்த ரெண்டாவது வாகனம் தான் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த முதல் வாகனம் அப்படிங்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கான செலவும் என்னை மட்டுமே சார்ந்ததாக இருக்கும். புரோக்கரேஜாக இருக்கட்டும், இல்லை அதில் வரக்கூடிய லாஸாக இருக்கட்டும், அது என்னை மட்டுமே சேர்ந்ததாக இருக்கும். அதுக்கு நான் தனியாக நேரம் ஒதுக்கணும், அது சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் என்னோட குறிக்கோளை அடைய முடியும், ஸ்டாக் மார்க்கெட்டிலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இப்போ இங்கே இந்த பொது வாகனத்தில் போகிறது மூலமாக நான் ஓட்டுநர்னு ஒருத்தரை சொன்னேன்ல, இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம செலுத்தக்கூடிய முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக வந்து ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ஃபண்ட் மேனேஜர் நம்மக்கிட்ட இருக்கிற முதலீட்டை மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக லாபத்தை சம்பாதிக்கிறார். அந்த லாபத்தை நம்ம எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா க்ரோத்துன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு சாதாரண எளிமையான வகையில் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு செய்வதற்கான ஒரு வாகனம். நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் கிட்டேருந்து முதலீட்டை கலெக்ட் பண்ணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய வருமானத்தை முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஓப்பன் எண்ட் ஃபண்ட் சொல்லுவாங்க, ஷார்ட் எண்ட் க்ளோஸ்ட் எண்ட் ஃபண்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட் இருக்குது, டெட் இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ்ட் ஃபண்டு இருக்குது, லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த விவரங்கள் நமக்கு தெரிகிறது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறமா நாம் நம்மளோட முதலீட்டை ஆரம்பிக்கலாம். இந்த முதலீடு வந்து ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. தெளிவாக சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். இந்த காலத்தில் ரிஸ்க் இல்லாமல் எந்த ரிட்டர்னுமே கிடைக்காது. ரிஸ்க் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். நம்மளோட நிலைமைக்கு தகுந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம எதிர்பார்த்த வருமானத்தை, எதிர்பார்த்த லாபத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல வீடியோக்கள் பின்னாடி வந்துட்டுருக்குது. ஒவ்வொரு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, வெல்த் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்குது. உங்களுக்கு குறிப்பிட்ட வீடியோ ஏதாவது ஒன்று தேவை இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோக்குள்ளே வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வெளியிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வெளியிடலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அலாட்.